இந்தியா மற்றும் ஆஸ்திரேலியா அணிகளுக்கிடையிலான மூன்றாவது டெஸ்ட் ஆட்டம் தர்மசாலாவிலிருந்து இந்தூருக்கு இடமாற்றப்பட்டிருக்கின்றது. இந்த இடமாற்றத்தை ஒரு சாதாரண அட்டவணை மாற்றமாக கொள்ள முடியாது. இது தொடரை இந்தியா கைப்பற்றுவதற்கு வகுத்துள்ள ஒரு சதி என்பதுதான் ஆஸ்திரேலிய கிரிக்கெட் வட்டாரங்கள் முன்வைத்துள்ள குற்றச்சாட்டாக அமைந்திருக்கின்றது. ஏனென்று சொன்னால், இந்த இரண்டு அணிகளுக்கும் இடையிலான அடுத்த ஆட்டம் 17ஆம் தேதி டெல்லியில் ஆரம்பிக்கின்றது. டெல்லி கோட்லா மைதானத்தில் இந்திய அணி ஓரிரு ஆட்டங்களில் தோல்வியடைந்திருக்கின்றது. வெளிநாட்டு அணிகள் அங்கே ஆதிக்கம் செலுத்தக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றன. தற்போது இந்திய அணி 1-0 தொடரில் முன்னிலையில் வகித்தாலும் டெல்லியில் தோற்றுவிட்டால் தொடர் 1-2 ஆகிவிடும். இதனால் உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் நோக்கிய அந்த பாதையில் இந்திய அணி இறுதி ஆட்டத்திற்கு செல்லக்கூடிய சாத்தியக்கூறுகள் குறைந்துவிடும். எனவே இந்தூரில் மூன்றாவது ஆட்டத்தை நடத்தினால் இந்திய அணி வெற்றி பெறுவதற்குரிய வாய்ப்புகள் மிக அதிகம். ஏனென்றால் இந்தூர் இந்திய சுழற்பந்து வீச்சாளர்களுடைய சொர்க்கபுரி என்றுதான் அழைக்கப்படுகின்றது. நாக்பூருக்கு அடுத்ததாக இந்திய சுழற்பந்து வீச்சாளர்கள் ஆதிக்கம் செலுத்துகின்ற மைதானம் இந்தூர் தான். அஸ்வின் அங்கே 12.5 என்ற சராசரி வைத்துள்ளார். எனவே தான் இந்த தர்மசாலாவிலிருந்து இந்தூருக்கு ஆட்டத்தை மாற்றிவிட்டால் இந்திய அணி மீண்டும் தொடருக்குள் வந்துவிடும். ஒருவேளை டெல்லியில் வெற்றி பெற்றால் 3-0 என்று இந்திய அணி தொடரை கைப்பற்றுவதை உறுதி செய்யும். இது இந்திய அணி உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் தொடரில் இறுதி ஆட்டத்திற்கு செல்வதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தும் என்பதற்காகத்தான் இந்த இடம் மாற்றம் வழங்கப்பட்டிருக்கின்றது என்பதுதான் ஆஸ்திரேலிய கிரிக்கெட் வட்டாரங்கள் வைத்துள்ள குற்றச்சாட்டாக அமைந்திருக்கின்றது. இந்த குற்றச்சாட்டுகள் ஒருபுறம் இருக்கையில், இவற்றுக்கெல்லாம் அப்பால் தர்மசாலாவிலிருந்து இந்த டெஸ்ட் ஆட்டம் இடமாற்றப்பெற்றமை கிரிக்கெட் ஆட்டத்தை ஆத்மார்த்தமாக நேசிப்பவர்களுக்கு ஒரு பெரும் ஏமாற்றமே. ஏனென்று சொன்னால், இமயமலையில் இருக்கக்கூடிய இந்த தர்மசாலா மைதானம்தான் உலகினுடைய அழகான மைதானம். நாம் ஏற்கனவே சொன்னதை போன்று அந்த மைதானத்தில் ஒரு டெஸ்ட் ஆட்டத்தை 5 நாட்கள் காண்பது என்பது அவ்வளவு அழகாக பார்ப்போருக்கும் விளையாடுவோருக்கும் இருக்கும். எனவே அப்படி ஒரு வாய்ப்பை, காட்சியை இழந்திருக்கின்றது கிரிக்கெட் உலகம். அதனால் இந்த டெஸ்ட் ஆட்டத்தை எதிர்பார்த்து காத்திருந்தவர்களுக்கு இந்த முடிவு ஒரு ஏமாற்றமாகத்தான் அமைந்திருக்கின்றது. பார்க்கலாம் இதன் அடுத்தடுத்த நடவடிக்கைகள் என்னவாறாக அமையப்போகின்றது என்பதை. நன்றி.